அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சந்திரசேகர் ஸ்ரீனிவாசன், நியூட்ரிஷனிஸ்ட், அக்வா அண்ட் பவுல்ட்ரி, வெள்ளக்கோவில், தமிழ்நாடு, இந்தியா. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எஃப்சிஆர் எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிற விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எஃப்சிஆர்னால் ரொம்ப இன்றியமையாதது. எந்த ஒரு ஃபார்மிங் அனிமல்ஸாக இருந்தாலும், ஃபிஷ் ஆகட்டும், இறால் ஆகட்டும், பிராய்லர் ஆகட்டும், இல்லை நாட்டுக்கோழி, காடை, இந்த மாதிரி எந்த ஒரு விலங்கு வளர்த்தாலும் எஃப்சிஆருங்கிறது வந்து மிக முக்கியமான காரணி. இது வந்துட்டு நம்மளோட தீவன செலவு, நம்ம பண்ணுற அந்த கல்ச்சர் வந்து ப்ராஃபிட்டா லாஸாங்கிறத தெரிஞ்சுக்க உதவும். வாங்க இப்போ போய் எஃப்சிஆர்னா என்னன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர் என்பது ஒரு விலங்கு உணவுகளை அதனுடைய உடல் எடைக்கு எவ்வளவு திறமையாக மாற்றுகிறது என்பதற்கான ஒரு நடவடிக்கையாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டெபனிஷன், எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எஃப்சிஆர் என்பது ஒரு விலங்கு உணவுகளை அதனுடைய உடல் எடைக்கு எவ்வளவு திறமையாக மாற்றுகிறது என்பதற்கான ஒரு நடவடிக்கையாகும். இது இன்னும் ஈஸியாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்மளோட ஃபிஷ்ஷோ இல்லை இறாலோ இல்லை கறிக்கோழி ஆர் காடையோ அதனோட ஒரு கிலோ வளர்கிறதுக்கு எந்த அளவிற்கு தீவனத்தை எடுத்துக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காரணி தான் இந்த எஃப்சிஆருங்கிறது சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரியில் ஜென்ரலாக 1.6 எஃப்சிஆர், கறிக்கோழியில் நல்ல எஃப்சிஆர்னு சொல்லுவாங்க. அதே மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா பிலோ 1.5 எஃப்சிஆர் கீழே இருந்ததுன்னா அது ஒரு நல்ல விளைச்சல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அது வந்து அதனோட உடல் எடைக்கு எந்த அளவுக்கு அதனோட உடல் எடைக்கும் மற்றும் உற்பத்திக்கும் எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்கிறது என்பதனை தெரிவிப்பது தான் இந்த எஃப்சிஆர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்சிஆர் வந்து நம்ம எப்படி கணக்கீடு செய்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்சிஆரை கணக்கீடு செய்வதற்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட மொத்த உணவின் எடை கிராம். அதாவது வந்துட்டு நம்ம 0 to 30 நாள் இல்லை ஒரு 120 நாள், ஒரு 90 நாளில் நீங்கள் முதல் நாள் இருந்து கடைசி நாள் வரைக்கும் கொடுத்த மொத்த உணவோட வெயிட் வகுத்தல் மொத்த இறுதி எடை. அதாவது நம்ம அனிமல் அங்கே ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த 0 முதல் நாளில் என்ன எடை இருந்துச்சோ அதோட முதல் நாள் இடையிலிருந்து அதோட இறுதி நாள் 30 நாளுக்கு அப்புறம் இல்லை 60 நாள், 90 நாள் அதுக்கப்புறம் அந்த முதல் எடை மைனஸ் இறுதி எடை இதை ரெண்டையும் கழிச்சிங்கன்னா மொத்த இறுதி எடை வந்து கிடைக்கும். ஸோ அந்த இறுதி எடை தான் இங்கே நம்ம பயன்படுத்தணும். அப்போ எஃப்சிஆர் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட மொத்த உணவின் எடை கிராமில் இருந்தாலும் சரி கிலோவில் இருந்தாலும் சரி டிவைடட் பை மொத்த இறுதி எடை. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா எஃப்சிஆர் கணக்கீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நமக்கு புரிகிற மாதிரி சாதாரண முறையில் சொல்லியிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட மொத்த உணவின் எடை தோராயிரமாக ஒரு 500 கிலோன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹார்வெஸ்ட் இறுதி எடை ஒரு 320 கிலோ வந்துட்டு நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். அப்போ எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா 500 / 300 ஈக்குவல் டு 1.57. அதாவது வந்து இந்த 300 கிலோ எடை வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த விலங்கு வந்து 500 கிலோ உணவினை எடுத்திருக்கிறது.
இதில் பார்த்தீங்கன்னா சிறந்த எஃப்சிஆர் அளவுகள் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ பவுல்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 1.6 கறிக்கோழியில் இருந்ததுன்னா நல்ல எஃப்சிஆர், அதை விட கீழே இருந்ததுன்னா மிகச்சிறந்த எஃப்சிஆர்னு சொல்லுவாங்க. இறால் பார்த்தீங்கன்னா 1.45 இருந்தால் நல்ல எஃப்சிஆர், அது கீழே இருந்தாலும் நல்ல எஃப்சிஆர். மீனில் பார்த்தீங்கன்னா 1.5ங்கிறது ஒரு நல்ல எஃப்சிஆர், அதை விட கீழே இருந்தாலும் 1.2 ஆர் 1.3 இருந்தாலும் அது வந்து சிறந்த எஃப்சிஆரில் வரும். கடைசியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்சிஆரோட முக்கியத்துவம், இந்த எஃப்சிஆர் வந்து எதுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீனோ இறாலோ இல்லை ஒரு கறிக்கோழியோ வளர்த்துறோம் அப்படின்னா அதற்கு ஒரு வளர்ச்சி காலம் இருக்கும், ஒரு 6 மாதம், 3 மாசம், இல்லாட்டி ஒரு 36 டேஸ், அந்த மாதிரி. இப்போ அந்த வளர்ச்சி காலத்திற்கு தேவையான மொத்த உணவோட எடையை வந்துட்டு இந்த எஃப்சிஆர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மீன் இறால் அல்லது இந்த கறிக்கோழி வளர்க்குறது வந்து லாபகரமானதா அப்படிங்கிறத வந்துட்டு எஃப்சிஆர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தீவனம் அதோட எடைக்கு வந்துட்டு பயன்படுதா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த எஃப்சிஆர் வந்து பயன்படுது. ரெண்டாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி காலத்திற்கு தேவையான தீவனத்தோட செலவு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த எஃப்சிஆர் வந்து ரொம்ப பயன்படுதுங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேற வேற கம்பெனி ஃபீடு யூஸ் பண்ணுவோம் அல்லது வேற வேற ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பீடோட செயல்திறனை வந்துட்டு நன்றாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கும் இந்த எஃப்சிஆர் வந்து பயன்படுதுங்க. நன்றி, வணக்கம்.